கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில முழுதுமா சுதந்திரித்துக் கொள்வது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாக்குத்தத்தமும் கட்டளையும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீங்க விரும்புகிற காரியம், நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு ஏசப்பா சொல்லுகிறார். அநேக நேரங்கள்ல நினைச்சது ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியம் வேற ஒன்னா இருக்குல்ல. நாம விரும்புகிற காரியம் கிடைக்காததால விரும்பாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழணும்னு விரும்பினாலும் பாவத்திலிருந்து வெளிவர முடியாம அதுலயே இருந்துகிட்டு இருக்கோம். நோய் இல்லாத சுகமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ விரும்புறோம், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ விரும்புறோம். இந்த வேத பகுதியில கானானி ஸ்திரீ விரும்புகிற காரியம் அவள் மகளுடைய சுகம். வசனம் சொல்லுகிறது, ஏசு ஒரு வார்த்தை சொன்னதும் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள், விரும்பின காரியம் நிறைவேறினது. இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற காரியம் நடக்கணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, கட்டளைக்குரிய வார்த்தை. மத்தேயு 15:25 வசனம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதலாவது கட்டளை மத்தேயு 5:22, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்தாள். நீங்க விரும்பின காரியம் நடக்கணும்னா முதலாவது ஆண்டவரிடத்துல வரணும். நீங்க எந்த சூழ்நிலையில, எந்த மனநிலையில, எந்த இடத்துல இருந்தாலும் முதலாவது ஆண்டவரிடத்துல வாங்க, ஒரு முறை வந்து பாருங்க. ரெண்டாவது கட்டளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இந்த ஸ்திரீ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டா. நீங்க விரும்புற காரியத்தை குறித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. மூன்றாவது கட்டளை பின்தொடர்ந்து கூப்பிடணும். கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து கூப்பிட்டது மட்டுமல்லாம பின்தொடர்ந்து கூப்பிட்டான். இவ கூப்பிடும் போது இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லல. சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணி கூப்பிடும் சில காரியங்கள்ல ஆண்டவர் சைலண்டா இருக்காருன்னு சோர்ந்து போயிருக்கீங்கல்ல. இந்த கானானிய ஸ்திரீக்கு நோ சொல்லி அனுப்பிவிடுங்கன்னு சீஷர்கள் சொன்னாங்க. உங்க வாழ்க்கையிலும் நீங்க விரும்புகிற காரியம் நடக்காது முடியாதுன்னு சொல்றவங்க அநேகம் பேர் இருப்பாங்க. டாக்டர்ஸ் கூட இந்த பிரச்சனை மாறாது, இந்த நோய் சுகமே ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த நாளில ஆண்டவரை விடாம பின்தொடர்ந்து கூப்பிடுங்க. நாலாவது கட்டளை அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். நீங்க விரும்புற காரியம் நடக்க மனுஷர் உதவிய தேடாதீங்க, ஆண்டவரிடத்துல மாத்திரம் உதவிய கேளுங்க. ஐந்தாவது கட்டளை தாழ்மையுள்ள இருதயம். கானானிய ஸ்திரீடம் ஏசப்பா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்பவும் அந்த ஸ்திரீ தாழ்மையா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவளை தரை மட்டும் தாழ்த்தினான். நம்மிடத்திலும் அந்த தாழ்மைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நாம விரும்புகிற காரியம் நமக்கு நடக்கணும்னா முதலாவது ஆண்டவரிடத்துல வரணும், ரெண்டாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், மூன்றாவது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விடாம பின்தொடரணும், நாலாவது ஆண்டவரிடத்துல மாத்திரம் உதவி கேட்கணும், ஐந்தாவது ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தரை மட்டும் தாழ்த்தணும். அப்பொழுது நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும். ஆமென், ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காட் பி வித் யூ.